ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கேவர்னஸ் சைனஸ் பார்க்கலாம். ஸோ கேவர்னஸ் சைனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இல்லை ஃபஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி டியூரல் வீனஸ் சைனஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ மெனிஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதாவது பிரெயினோட அவுட்டர் கவரிங்கை தான் நம்ம மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெனிஞ்சஸ்க்கு 3 layers இருக்குது, டியூரா மேட்டர், பியா மேட்டர் அண்ட் அரக்னாய்டு மேட்டர். அதில் வரக்கூடிய டியூரா மேட்டரில் 2 layers இருக்குது, எண்டோஸ்டியல் லேயர் அண்ட் மெனிஞ்சியல் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 layers நடுவில் நிறைய சைனஸஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. சைனஸஸ் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் இன் விச் திஸ் வீனஸ் பிளட் இஸ் ட்ரெயினிங். அந்த வீனஸ் பிளட் ட்ரெயின் ஆகிற மாதிரியான ஸ்பேசஸ் இருக்கும், அதை தான் நம்ம டியூரல் வீனஸ் சைனஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறைய சைனஸஸ் இருக்குது, அதாவது 7 pair to 5 unpaired சைனஸஸ் இருக்குது. அதில் 7 pairல வரக்கூடிய ஒரு சைனஸ் தான் யாருன்னா கேவர்னஸ் சைனஸ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரொடக்ஷன். ஸோ டியூரல் வீனஸ் சைனஸஸ் ஆர் மல்டிப்புள் வீனஸ் சேனல்ஸ் வித்தின் த கிரேனியல் கேவிட்டி. கிரேனியல் கேவிட்டிக்குள்ளே நிறைய குரூப் ஆஃப் சைனஸஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதில் இட் இஸ் சாண்ட்விச்டு பிட்வீன் த 2 layers ஆஃப் த டியூரா மேட்டர். டியூரா மேட்டரில் 2 layers இருக்குது, அந்த 2 layersக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபில்டு வித் வீனஸ் பிளட்டை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் டியூரல் வீனஸ் சைனஸ். இந்த 2 layer என்னென்னா எண்டோஸ்டியல் அண்ட் மெனிஞ்சியல். இதில் 7 pair to 5 unpaired இருக்குது. இந்த 7 pairல ஒரு சைனஸ் தான் யாருன்னா கேவர்னஸ் சைனஸ். கம்மிங் டு த லொக்கேஷன் பார்த்தோன்னா, ஆன் எய்தர் சைட் ஆஃப் த பாடி ஆஃப் த ஸ்பீனாய்ட் அண்ட் செல்லா டர்டிகா இன் த மிடில் கிரேனியல் ஃபோசா. ஸோ கிரேனியல் ஃபோசா எடுத்து பார்த்தோன்னா, கிரேனியம் எடுத்து பார்த்தோன்னா, ஸ்கல் எடுத்து பார்த்தோன்னா 3 fossa நம்மளால் பார்க்க முடியும். ஆன்டீரியர், மிடில் அண்ட் போஸ்டீரியர் ஃபோசா. ஸோ இந்த மிடில் கிரேனியல் ஃபோசாக்குள்ளே இருக்கிற ஸ்பீனாய்ட் போன் இருக்குது. அந்த ஸ்பீனாய்ட் போனுக்குள்ளே ஒரு சின்ன டிப்ரெஷன் இருக்குது, அதை தான் வந்து செல்லா டர்டிகான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செல்லா டர்டிகாக்குள்ளே தான் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அந்த செல்லா டர்டிகாவோட 2 sides ஆன் எய்தர் சைட் ஆஃப் த செல்லா டர்டிகா தெர் இஸ் அ சைனஸ் கால் கேவர்னஸ் சைனஸ். ஸோ லொக்கேஷன் எங்கே அப்படின்னா, ஸ்பீனாய்ட் போனு அண்ட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த செல்லா டர்டிகா இன் த மிடில் கிரேனியல் ஃபோசா. கம்மிங் டு த ஃபீச்சர்ஸ், ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா இதோட லெங்க்த் பார்த்தோன்னா 2 centimeters லாங். இட் இஸ் 2 centimeters லாங், 1 centimeter வைட், 1 centimeter வைட், 2 centimeters இன் ஹைட். இன்டீரியர் இஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் ஸ்பேசஸ் பை ட்ரபாக்குலே கால்ட் கேவர்னஸ். ஸோ இதுதான் வந்து கேவர்னஸ் சைனஸ். இந்த ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணி, இது வந்து குட்டி குட்டி பாக்கெட்ஸ் மாதிரி டிவைட் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரபாக்குலே. ட்ரபாக்குலே இஸ் எ ஸ்மால் மைக்ரோஸ்கோபிக் செல்ஸ், ஒரு குட்டி குட்டி பாக்கெட்ஸ் மாதிரி இந்த கேவர்னஸ் சைனஸ் வந்து டிவைட் ஆகும். இந்த குட்டி குட்டி பாக்கெட்ஸோட பேர் தான் கேவர்னஸ். ஸோ கேவர்னஸ் அப்படிங்கிற மீனிங்னா, மீனிங் ஆஃப் த வேர்ட் கேவர்னஸ் அப்படிங்கிறது சின்ன சின்ன ஸ்பேசஸ். ஸோ தட் இஸ் வை த நேம் இஸ் கேவர்னஸ் சைனஸ். ஸோ ஃபீச்சர் பார்க்குறப்ப 2 centimeters லாங், 1 centimeter வைட், அண்ட் இன்டீரியர் இஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் பாக்கெட்ஸ், குட்டி குட்டி ஸ்பேஸ் மாதிரி டிவைட் ஆகிருக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரபாக்குலே. ஓகே, ஸோ இதுதான் வந்து கேவர்னஸ் சைனஸ். இதில் பவுண்ட்ரிஸ் பார்க்கலாம். இப்போது இந்த க்ரீன் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்க இந்த 2 layers இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டியூரா மேட்டருக்கு 2 layers இருக்குது, அது வந்து மெனிஞ்சியல் லேயர், இன்னொன்று வந்து எண்டோஸ்டியல் லேயர். மேலே இருக்க லேயர் மெனிஞ்சியல் லேயர், கீழே இருக்க லேயர் எண்டோஸ்டியல் லேயர். அப்போது இதோட ஃப்ளோர் யார் மேக் பண்ணுவா? கண்டிப்பாக எண்டோஸ்டியல் லேயர். அதோட ரூஃபு, லேட்ரல் வாலு, மீடியல் வால்லாம் யார் மேக் பண்ணுவா? மெனிஞ்சியல் லேயர். தட் இஸ் ஆல் அபவுட் த பவுண்ட்ரிஸ். வெரி சிம்பிள், லேட்ரல் வாலு, ரூஃபு, அதே மாதிரி மீடியல் வால் எல்லாமே யாருன்னா மெனிஞ்சியல் லேயர். அதோட ஃப்ளோர் வந்து தட் இஸ் எண்டோஸ்டியல் லேயர். ஓகே, நவ் கம்மிங் டு த எக்ஸ்டென்ட், எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது. இந்த கேவர்னஸ் சைனஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுங்கிறது தான் இந்த எக்ஸ்டென்டில் எழுதணும். ஸோ எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆன்டீரியர்லி ஃப்ரம் த சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர். ஆர்பிட்டருக்குள்ளே கண்ணில் இருக்கக்கூடிய அந்த போனி பார்ட்டை தான் நம்ம ஆர்பிட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த அந்த ஆர்பிட்டில் சுப்பீரியர் இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் ஒரு குட்டி குழி மாதிரி இருக்கும். அந்த சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷரில் ஸ்டார்ட் ஆகி
பெட்ரோசல் பார்ட் ஆஃப் டெம்போரல் போன். ஸோ டெம்போரல் போனுக்கு இந்த பிக்சரில் தெரிய மாதிரி 3 பார்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு பார்ட் தான் வந்து பெட்ரோசல் பார்ட். இந்த பெட்ரோசல் பார்ட் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ எங்கே ஆரம்பிக்கும்? இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் அண்ட் இட் எக்ஸ்டெண்ட்ஸ் டில் த பெட்ரோசல் பார்ட் ஆஃப் த டெம்போரல் போன். ஓகே, கம்மிங் டு த ரிலேஷன். ஸோ ரிலேஷன் இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி தான். இதில் பார்த்தோன்னா சுப்பீரியர்லி யூ கேன் சி ஆப்டிக் சயாஸ்மா, ஆப்டிக் சயாஸ்மா, ஆப்டிக் ட்ராக்கு, இன்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரி. இந்த மூணு ஸ்ட்ரக்சர்ஸை சுப்பீரியராக பார்க்கலாம். ஆப்டிக் சயாஸ்மா, ஆப்டிக் ட்ராக் அண்ட் இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி. இன்ஃபீரியரில் என்ன தெரியும்னா ஃபொராமன் லாசரம், ஃபொராமன் லாசரம். மீடியல்லி யூ கேன் சி பிட்யூட்ரி கிளாண்ட் அண்ட் ஸ்பீனாய்டு ஏர் சைனசஸ். ஸ்பீனாய்டு போனுக்குள்ளே ஏர் சைனசஸ் இருக்கும். ஸோ நிறையா ஸ்கல் போன்ஸில் ஏர் ஃபில்டு கேவிட்டி இருக்கும், அதுதான் நம்ம சைனசஸ் இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைனசஸ் எதுக்காக ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஸ்கல் போனோட வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கும் வாய்ஸோட ரெசனன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நிறையா சைனசஸ் வந்து ஸ்கல் போனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஸ்பீனாய்டு போன்லேயும் சைனசஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை தான் வந்து ஸ்பீனாய்டல் ஏர் சைனசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பிட்யூட்ரிகுலர். லேட்ரல் சைடில் யூ கேன் சி டெம்போரல் லோப், டெம்போரல் லோப் பிரெயினோட ரெண்டு சைட்லேயும் இருக்கக்கூடிய டெம்போரல் லோப் பார்க்கலாம். தென் ஆண்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஏன்னா எக்ஸ்டெண்ட்லேயே பார்த்துட்டோம். ஆண்டீரியர் என்னவாக இருக்கும்? சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர். போஸ்டீரியரில் பெட்ரோசல் பார்ட் ஆஃப் டெம்போரல் போன். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ரிலேஷன். ஐ ரிப்பீட், சுப்பீரியரில் யூ கேன் சி ஆப்டிக் சயாஸ்மா, ஆப்டிக் ட்ராக்டு, அதுக்கப்புறம் இன்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரி பார்க்கலாம். இன்ஃபீரியரில் ஃபொராமன் லாசரம், மீடியரில் பிட்யூட்ரி கிளாண்ட் அண்ட் ஸ்பீனாய்டு ஏர் சைனசஸ், லேட்டரில் டெம்போரல் போன், ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியரில் சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷரும் பெட்ரோசல் பார்ட் ஆஃப் டெம்போரல் போன். ஸோ கேவர்ன சைனஸோட பவுண்ட்ரிஸ் எழுதுனதுக்கப்புறம் ரெண்டு டாபிக் எழுதணும். ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் பாசிங் த்ரூ த கேவர்ன சைனஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட் ஆன் த லேட்ரல் வால் ஆஃப் த கேவர்ன சைனஸ். ஸோ கேவர்ன சைனஸோட லேட்ரல் வாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸும் எழுதணும். இன்னொன்று வந்து எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அது வழியாக பாஸ் ஆகி போகுதுன்னு எழுதணும். அது வழியாக பாஸ் ஆகிறது ரெண்டே ரெண்டு ஸ்ட்ரக்சர், தட் இஸ் இன்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரி, அப்டூசன் நர்வ். இன்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரியும் அப்டூசன் நர்வும். தட் யூ கேன் சீ இன் திஸ் பிக்சர், திஸ் இஸ் த இன்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரி, திஸ் இஸ் த அப்டூசன் நர்வ். இது ரெண்டுமே கேவர்ன சைனஸ் மூலியமாக பாஸ் ஆகி வெளில போகும். விச் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த லேட்ரல் சைட் ஆஃப் த வால். லேட்டர் வால் ஆஃப் த கேவர்ன சைனஸில் 4 ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அதை நம்ம ஓ டாம் அப்படிங்கிற நிமோனிக்ஸ் வச்சு நான் வச்சுக்கலாம். ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒக்குலோமோட்டர், தட் இஸ் கிரேனியல் நர்வ் நம்பர் 3. டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரொக்லியார் நர்வ், கிரேனியல் நர்வ் நம்பர் 4. ஆப்தால்மிக் அண்ட் மேக்ஸிலரி, அது கிரேனியல் நர்வ் நம்பர் 5 ரெண்டு பிரான்ச். கிரேனியல் நர்வ் ட்ரைஜெமினல் நர்வ் அந்த 5th நர்வ். அதில் 3 முக்கியமான பிரான்சஸ் இருக்குது. ஒன்று ஆப்தால்மிக், மேக்ஸிலரி அண்ட் மேண்டிபுலார். ஸோ அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ரெண்டு பிரான்சஸும் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த லேட்ரல் வால் ஆஃப் த கேவர்னஸ் சைனஸ். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் பாசிங் த்ரூ இட் வந்து இன்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரி, அப்டூசன் நர்வ். அதே லேட்ரல் வாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஸ்ட்ரக்சர் ஓ டாம், தட் இஸ் ஒக்குலோமோட்டார், கிரேனியல் நம்பர் 3, ட்ரொக்லியார், கிரேனியல் நர்வ் நம்பர் 4, அண்ட் ஆப்தால்மிக், மேக்ஸிலரி, கிரேனியல் நர்வ் நம்பர் 5, ஃபஸ்ட் பிரான்ச் அண்ட் செகண்ட் பிரான்ச். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், தட் இஸ் ட்ரிபியூட்ரிஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் த கேவர்னஸ் சைனஸ். அதாவது கேவர்னஸ் சைனஸில் வந்து எந்தெந்த வெயின் வந்து ட்ரெயின் ஆகுது, அது ஒரு டாபிக். ரெண்டாவது, இந்த கேவர்னஸ் சைனஸும் மித்தம் இருக்கக்கூடிய வெயின்ஸு கூடயே எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிற தான் இந்த ரெண்டு டாப்பிக்காக நம்ம எக்ஸாம்ஸில் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரிபியூட்ரிஸ் பார்க்கலாம். ட்ரிபியூட்ரிஸ் வந்து 3 இடத்துலேருந்து இந்த கேவர்னஸ் சைனஸ் பிளட்டை வாங்குது. ஒன்று வந்து ஆர்பிட் கண்லேருந்து, ரெண்டாவது மெனிஞ்சஸ், தட் இஸ் த அவுட்டர் கவரிங்ஸ் ஆஃப் த பிரெயின், தென் டைரக்ட்லி ஃப்ரம் த பிரெயின். ஓகே, அந்த மாதிரி 3 இடத்துலேருந்து இது ட்ரிபியூட்ரிஸ் வாங்குது. நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் ஆஃப் கேவர்னஸ் சைனஸ். கேவர்னஸ் சைனஸும் இன்னொரு வெயினும் எப்படியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறது 7 பாயிண்ட்ஸ் எழுதணும். இந்த
சோர்சஸ் எங்கேருந்தெல்லாம் பிளட்டை வாங்குது அப்படிங்கிறத மூணாக எழுதணும். ஒன்று வந்து ஆர்பிட்லேருந்து வாங்குது, இன்னொன்று மெனஞ்சஸ்லேருந்து ட்ரெயின் ஆகுது, இன்னொன்று வந்து பிரெயின்லேருந்து வீனஸ் பிளட் வந்து கேவர்னஸ் சைனஸ்குள்ளே ட்ரெயின் ஆகுது. ஸோ ஆர்பிட்லேருந்து வரக்கூடிய மூணு வெயின் தான் வந்து சுப்பீரியர் ஆப்தால்மிக் வெயின், இன்ஃபீரியர் ஆப்தால்மிக் வெயின், சென்ட்ரல் வெயின் ஆஃப் ரெட்டினா. இதை நான் வந்து பிக்சரில் வச்சு சொல்கிறேன், நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் த ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் த கேவர்னஸ் சைனஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேவர்னஸ் சைனஸ் ட்ரா பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து கேவர்னஸ் சைனஸ். ஸோ திஸ் இஸ் த கேவர்னஸ் சைனஸ். ஸோ இந்த ரெண்டு சைட்லேயுமே நம்ம கேவர்னஸ் சைனஸ் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிபியூட்ரிஸை முடிச்சிடலாம். ஆர்பிட்லேருந்து பிளட்டட் வாங்குது, மெனஞ்சஸ்லேருந்து வாங்குது, அதே மாதிரி பிரெயின்லேருந்து வாங்குது. ஆர்பிட்லேருந்து ட்ரெயின் ஆகிற வெயின்ஸ் என்னென்னா சுப்பீரியர் ஆப்தால்மிக் வெயின், இன்ஃபீரியர் ஆப்தால்மிக் வெயின் அண்ட் சென்ட்ரல் வெயின் ஆஃப் ரெட்டினா. அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இங்கே மூணு வெயின்ஸ் நம்ம ட்ரா பண்ணோம். சுப்பீரியர்லி சுப்பீரியர் ஆப்தால்மிக், இன்ஃபீரியர் ஆப்தால்மிக் அண்ட் சென்ட்ரல் வெயின் ஆஃப் ரெட்டினா. இது மூணுமே யார்கிட்டருந்து வாங்குது? ஆர்பிட்டிருந்து வாங்குகிற மூணு வெயின்ஸை நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மெனிஞ்சஸ்ட்லேருந்து ரெண்டு வெயின் வந்து ட்ரெயின் ஆகுது. ஸ்பீனோ பெரைட்டல் சைனஸ் தென் ஆன்டீரியர் ட்ரங்க் ஆஃப் மிடில் மெனிஞ்சியல் வெயின். ஸோ யூ கேன் சீ ஹியர். ஸோ இந்த இடத்துல ரெண்டு வெயின் நீங்கள் ட்ரா பண்ணணும் லேட்ரல் சைடில். ஒன்று வந்து ஸ்பீனோ பெரைட்டல் சைனஸ், ஸ்பீனாய்ட் அஸ் வெல் அஸ் பெரைட்டல் ரீஜன்லேருந்து வருது. ஸோ ஸ்பீனோ பெரைட்டல் சைனஸ். இன்னொன்று வந்து ஆன்டீரியர் ட்ரங்க் ஆஃப் மிடில் மெனிஞ்சியல் வெயின், ஆன்டீரியர் ட்ரங்க் ஆஃப் மிடில் மெனிஞ்சியல் வெயின். ஸோ ஆன்டீரியரில் நம்ம மூணு வெயின்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம், தட் இஸ் சுப்பீரியர் ஆப்தால்மிக், இன்ஃபீரியர் ஆப்தால்மிக், சென்ட்ரல் வெயின் ஆஃப் ரெட்டினா. லேட்ரல் சைடில் அதே மாதிரி ரெண்டு வெயின் ட்ரா பண்ணும், ஸ்பீனோ பெரைட்டல் சைனஸ், ஆன்டீரியர் ட்ரங்க் ஆஃப் மிடில் மெனிஞ்சியல் வெயின். ஓகே, தென் த பிரெயின். பிரெயின்லேருந்து ரெண்டு வெயின் வந்து டைரெக்டாக ட்ரெயின் ஆகுது. ஒன் இஸ் சூப்பர்ஃபிஷியல் மிடில் செரிப்ரல் வெயின், இன்னொன்று வந்து இன்ஃபீரியர் செரிப்ரல் வெயின். இது வந்து டைரக்டாக கேவர்னஸ் சைனஸ்குள்ளே ட்ரெயின் ஆகுது. ஸோ இதில் இந்த பாக்ஸ் இந்த கேவர்னஸ் சைனஸ்குள்ளே நம்ம மூணு வெயின்ஸ் ட்ரா பண்ணுவோம். நடுவில் இருக்கிறது தான் வந்து சுப்பீரியர் மிடில் செரிப்ரல் வெயின், சுப்பீரியர் மிடில் செரிப்ரல் வெயின். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு வெயின் தான் வந்து இன்ஃபீரியர் செரிப்ரல் வெயின், இன்ஃபீரியர் செரிப்ரல் வெயின். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ட்ரிபியூட்ரிஸ். ஐ ரிப்பீட் த ட்ரிபியூட்ரிஸ். ஸோ ட்ரிபியூட்ரிஸ் எப்படி வரையணும்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு கேவர்னஸ் சைனஸ் பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு மேலே ஆன்டீரியராக நீங்கள் மூணு வெயின் ட்ரா பண்ணும், தட் இஸ் சுப்பீரியர் ஆப்தால்மிக், இன்ஃபீரியர் ஆப்தால்மிக் அண்ட் சென்ட்ரல் வெயின் ஆஃப் ரெட்டினா. இது மூணுமே ஆர்பிட்லேருந்து ட்ரெயின் ஆகிற மூணு வெயின்ஸ். இதை நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மெனிஞ்சஸ். மெனிஞ்சஸ்லேருந்து ரெண்டு வெயின், ஸோ லேட்டர் சைடில் நீங்கள் ரெண்டு வெயின் ட்ரா பண்ணும், ஸ்பீனோ பெரைட்டல் சைனஸ், ஆன்டீரியர் ட்ரங்க் ஆஃப் மிடில் மெனிஞ்சியல் வெயின். ஸோ இதை நம்ம ட்ரா பண்ணிட்டோம் ரெண்டு சைட்லையும். தென் இந்த கேவர்னஸ் சைனஸ்குள்ளே தான் நம்ம பிரெயின்லேருந்து ட்ரெயின் ஆகிற ரெண்டு வெயினை ட்ரா பண்ணும். நடுவில் இருக்கிறது சுப்பீரியர் மிடில் செரிப்ரல் வெயின், இன்னொன்று இன்ஃபீரியர் செரிப்ரல் வெயின், இன்ஃபீரியர் செரிப்ரல் வெயின். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ட்ரிபியூட்ரிஸ். நவ் கம்மிங் டு த கம்யூனிகேஷன். ஸோ ஒரு கேவர்னஸ் சைனஸும் இன்னொரு சைனஸ் கூடியோ இல்லைன்னா ஒரு வெயின் கூடியோ எப்படி எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறதா ரிமைனிங் டயக்ராம்ஸில் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ அதை நம்ம செவன் பாயிண்ட்ஸில் எக்ஸாம்ஸில் எழுதணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆப்போசிட் கேவர்னஸ் சைனஸ் வியா ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் இன்டர் கேவர்னஸ் சைனஸ். ஸோ இந்த கேவர்னஸ் சைனஸும் இந்த ரைட் அண்ட் லெஃப்டில் இருக்க கேவர்னஸ் சைனஸும் ஆன்டீரியராகவும் போஸ்டீரியராகவும் கம்யூனிகேட் பண்ணிக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆண்டீரியர் இன்டர் கேவர்னஸ் சைனஸ் அண்ட் போஸ்டீரியர் இன்டர் கேவர்னஸ் சைனஸ். ஐ ரிப்பீட், ரைட் சைடில் இருக்க கேவர்னஸ் சைனஸும் லெஃப்ட் சைடில் இருக்க கேவர்னஸ் சைனஸும் கம்யூனிகேட்ஸ் ஈச் அதர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆண்டீரியர் இன்டர் கேவர்னஸ் சைனஸ் அண்ட் போஸ்டீரியர் இன்டர் கேவர்னஸ் சைனஸ். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெண்டாவது, டிரான்ஸ்வர்ஸ் சைனஸ் வியா சுப்பீரியர் பெட்ரோசல் சைனஸ். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் சைனஸ். ஸோ இந்த டிரான்ஸ்வர்ஸ் சைனஸ் கூட இந்த கேவர்னஸ் சைனஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது? த்ரூ த சுப்பீரியர் பெட்ரோசல் சைனஸ்.
ட்ரான்ஸ்வர்ஸ் சைனஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுது? வித் த ஹெல்ப் ஆஃப் சுப்பீரியர் பெட்ரோசல் சைனஸ். ஸோ இதுதான் கேவர்ன சைனஸ். இந்த கேவர்ன சைனஸும் ட்ரான்ஸ்வர்ஸ் சைனஸும் கம்யூனிகேட் பண்ணிக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் த சுப்பீரியர் பெட்ரோசல் சைனஸ். ஸோ இந்த க்ரீன் கலர் இண்டிகேட் பண்ணிக்கிறது தான் சுப்பீரியர் பெட்ரோசல் சைனஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். த தேர்ட் பாயிண்ட் இஸ் இன்டர்னல் ஜுகுலார் வெயின் வியா இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனஸ். ஸோ எப்படி சுப்பீரியர் பெட்ரோசல் சைனஸ் வந்து ட்ரான்ஸ்வர் சைனஸையும் கேவர்னஸ் சைனஸையும் கனெக்ட் பண்ணிச்சோ, அதே மாதிரி இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனஸ் வந்து இந்த இன்டர்னல் ஜுகுலார் வெயினையும் கேவர்னஸ் சைனஸையும் கனெக்ட் பண்ணும். ஐ ரிப்பீட், இதுதான் வந்து கேவர்னஸ் சைனஸ், இது வந்து இன்டர்னல் ஜுகுலார் வெயின். இந்த இன்டர்னல் ஜுகுலார் வெயினையும் இந்த கேவர்னஸ் சைனஸையும் கனெக்ட் பண்ணுற சைனஸ் தான் வந்து இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனஸ். இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனஸ். ஓகே, ஸோ நம்ம தேர்ட் பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபோர்த் பாயிண்ட், சுப்பீரியர் சஜைட்டல் சைனஸ் வியா சுப்பீரியர் மிடில் செரிப்ரல் வெயின். ஸோ இந்த இடத்துல யூ கேன் சி போஸ்டீரியர்ல ஒரு சுப்பீரியர் சஜைட்டல் சைனஸ் பார்க்கலாம். ஸோ சஜைட்டல் அப்படின்னாவே ரைட் அண்ட் லெஃப்டாக டிவைட் பண்ணுற அந்த ஒரு இதை தான் நம்ம சஜைட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிரெயினோட பேக் சைடில் இருந்து இந்த சுப்பீரியர் சஜைட்டல் சைனஸ் இந்த மாதிரி வந்து முன்னாடி இருக்கக்கூடிய சுப்பீரியர் மிடில் செரிப்ரல் வெயின் கூட இப்படி கனெக்ட் ஆகிக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் கேவர்னஸ் சைனஸ் கூட இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பிரெயினை இது 3D பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சுப்பீரியர் சஜைட்டல் சைனஸ் வந்து மேலே இப்படி ஆர்ச் மாதிரி ஃபார்ம் பண்ணி அக்கார்டிங் டு த ஷேப் ஆஃப் த பிரெயின் அப்படியே போய் முன்னாடி இருக்கக்கூடிய சுப்பீரியர் மிடில் செரிப்ரல் வெயின் கூட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ சுப்பீரியர் சஜைட்டல் சைனஸ் வியா சுப்பீரியர் மிடில் செரிப்ரல் வெயின், அதுதான் வந்து நம்மளோட ஃபோர்த்து பாயிண்ட். கம்மிங் டு த ஃபிஃப்த் பாயிண்ட், இன்டர்னல் வெர்டிப்ரல் வீனஸ் பிளெக்சஸ் வியா பேசிலார் வீனஸ் பிளெக்சஸ். ஸோ இதுதான் வந்து ஃபொராமன் மேக்னம். ஸோ ஃபொராமன் மேக்னம் வழியாக தான் ஸ்பைனல் கார்ட் வந்து வெளியில் வருது. ஸோ இந்த அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனஸ்க்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிளெக்சஸ் தான் வந்து பேசிலார் பிளெக்சஸ். இந்த பேசிலார் பிளெக்சஸும் வெர்டிப்ரல் காலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வெர்டிப்ரல் பிளெக்ஸ் வீனஸ் பிளெக்சஸ் தட் இஸ் நாட் ஷோன் இன் த பிக்சரில் இல்லை. ஆனால் இந்த பேசிலார் பிளெக்சஸும் வெர்டிப்ரல் காலத்தில் இருக்கக்கூடிய இன்டர்னல் வெர்டிப்ரல் வீனஸ் பிளெக்சஸும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ தெர் இஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் த பேசிலார் பிளெக்சஸ் அண்ட் த இன்டர்னல் வெர்டிப்ரல் பிளெக்சஸ் இன்டர்னல் வெர்டிப்ரல் பிளெக்சஸ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஃபிஃப்த் பாயிண்ட். இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இந்த பிக்சர் இல்லை, இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது இந்த பிக்சர் தான். இதில் பார்த்தோன்னா ஃபேஷியல் வெயின் கூட கேவர்னஸ் சைனஸ் கம்யூனிகேட் பண்ணும் வித் த ஹெல்ப் ஆஃப் 2 ரூட்ஸ், 2 ரூட் வழியாக. ஒன்று வந்து சுப்பீரியர் ஆப்தால்மிக் வெயின், தென் ஆங்குலார் வெயின் அண்ட் ஃபேஷியல் வெயின். ஸோ சுப்பீரியர் ஆப்தால்மிக் வெயின் வந்து ஒரு டேர்ன் கொடுக்குது இல்லையா, அந்த டேர்னை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் ஆங்கிள், ஆங்குலார் வெயின். அது கூட கம்யூனிகேட் பண்ணி ஃபேஷியல் வெயின் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கும். இன்னொன்று வந்து எமிசரி வெயின் கூட கம்யூனிகேட் பண்ணி டெரிகாய்ட் வீனஸ் பிளக்சஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி அதிலிருந்து டீப் வெயின், அதிலிருந்து ஃபேஷியல் வெயினுக்கு ட்ரெயின் ஆகும். ஸோ எமிசரி வெயின், டெரிகாய்ட் வீனஸ் பிளக்சஸ், டீப் ஃபேஷியல் வெயின் அண்ட் த ஃபேஷியல் வெயின். ஸோ 2 ரூட்ஸ். ஸோ சுப்பீரியர் ஆப்தால்மிக் வெயின்லேருந்து ஆங்குலார் வெயின், ஆங்குலார் வெயின்லேருந்து ஃபேஷியல் வெயின். இன்னொன்று வந்து எமிசரி வெயின்லேருந்து டெரிகாய்ட் வீனஸ் பிளக்சஸ், இன்னொன்று நெக்ஸ்ட்டு டீப் ஃபேஷியல் வெயின், தென் இட் வில் பி ட்ரைனிங் அண்ட் த ஃபேஷியல் வெயின். த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் டெரிகாய்ட் வீனஸ் பிளக்சஸ் வியா எமிசரி வெயின். டெரிகாய்ட் வீனஸ் பிளக்சஸும் எமிசரி வெயினும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். டெரிகாய்ட் வீனஸ் பிளக்சஸும் எமிசரி வெயினும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் த கேவர்னஸ் சைனஸ். ஸோ ட்ரிபியூட்ரிஸ் வந்து கேவர்னஸ் சைனஸை பாக்ஸ் போட்டுட்டு ஆன்டீரியரில் அந்த 3 வெயின், சுப்பீரியர் ஆப்தால்மிக், இன்ஃபீரியர் ஆப்தால்மிக் அண்ட் சென்ட்ரல் வெயின் ஆஃப் ரெட்டினா வரைஞ்சிடணும். அதோட 2 லேட்டரல் சைடில் யூ ஹேவ் டு டாட் டூ வெயின்ஸ், தட் இஸ் ஸ்பீனோபெரைட்டல் சைனஸ் ஆன்டீரியர் ட்ரங்க் ஆஃப் மிடில் மெனிஞ்சியல் வெயின். இதெல்லாம் மெனிஞ்சஸ்லேருந்து வரக்கூடிய வெயின்ஸ். தென்
இதுக்குள்ளேயே கேவர்ன சைனஸ்க்குள்ளேயே ரெண்டு இருக்குது, சுப்பீரியர் மிடில் செரிபிரல் வெயின், இன்ஃபீரியர் செரிபிரல் வெயின். இது ரெண்டுமே வந்து பிரெயின்லேருந்து ட்ரெயின் ஆகுது. இது எல்லாமே ட்ரிபியூட்ரிஸ் முடிஞ்சிருச்சு. கம்யூனிகேஷனில் சுப்பீரியர் பெட்ரோசல் சைனஸும் இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனஸும் ட்ரா பண்ணும். ரெண்டு இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனஸும் கம்யூனிகேட்ஸ் வித் த பேசிலார் பிளக்ஸஸ் அண்ட் இட் கோ இன் டு த ஃபோராமன் மேக்னம். இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனஸஸ் கீழே இருக்கக்கூடிய வெயின் தான் வந்து இன்டர்னல் ஜுகுலார் வெயின், அதையும் ட்ரா பண்ணும். ஸோ இதோட ரெண்டு லேட்ரல் சைட்லேயும் ட்ரான்ஸ்வர்ஸாக வரக்கூடிய சைனஸ் தான் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் சைனஸ். இதில் முன்னாடி ரெண்டு சைனஸ் போகும், சுப்பீரியர் சஜைட்டல் சைனஸ், ஸ்ட்ரெயிட் சைனஸ் அண்ட் ஆசிபிட்டல் சைனஸ். ஸோ நம்ம இதில் வந்து சுப்பீரியர் சஜைட்டல் சைனஸ் தான் இம்பார்ட்டன்ட் வித் த கம்யூனிகேட்டிங் வித் த சுப்பீரியர் மிடில் செரிபிரல் வெயின். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் த கேவர்னஸ் சைனஸ். கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட், தட் இஸ் கிளினிக்கல் அனாட்டமி. கிளினிக்கல் அனாட்டமியில் பார்க்குறப்போ இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி இதுதான் வந்து டேஞ்சரஸ் ஏரியா ஆஃப் த ஃபேஸுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸோ பாயில்ஸோ வந்து அதை ஸ்க்வீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து இன்ஃபெக்ஷன் வந்து டைரெக்டாக ஃபேஷியல் வெயின் மூலிமா இட் மே ஸ்ப்ரெட் இன் டு த கேவர்னஸ் சைனஸ். ஸோ கேவர்னஸ் சைனஸ்குள்ளே ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா கேவர்னஸ் சைனஸோட வாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஒக்குலோமோட்டார் நர்வ், தட் இஸ் ஸ்ட்ரொக்லியார் நர்வ், தென் ஆப்தால்மிக் நர்வ், மேக்ஸிலரி நர்வ், இது எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ எந்த நர்வ் வந்து அஃபெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரியான சிம்டம்ஸு பேஷண்ட்ஸு சொல்லுவாங்க. ஸோ ஐ அஃபெக்ட் ஆகலாம் அந்த மாதிரி. ஓகே, so thank you for watching. If you have any queries, please let me know in the comment section below. Please like, share and subscribe. Thank you.